இதையும் வந்து என்ன செய்ய வேண்டும், நீங்க வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு விஷயம் வந்து நினைவுபடுத்த வேண்டியதுனால், பல தடவை நாம சொல்லி இருந்தாலும் இன்னும் நடைமுறைப்படாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜுமாவுடைய நாளில வந்து நேரமாக பள்ளிக்கு வருவது என்பது. இது வந்து உங்களுடைய நன்மைக்காக எடுத்து சொல்லக்கூடிய விஷயம், யார் மேல உள்ள ஒரு கோபத்தினாலேயோ சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்க வந்து வெள்ளிக்கிழமைங்கிற ஒரு நாளில நீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி விட்டு வந்தால், அது எதுக்காக வர்றீங்க? வெள்ளிக்கிழமை நான் வந்து வெளியில இருந்தா மக்கள் கேட்பாங்க ஜுமாக்கு போலையா, அதனால வரதா இருந்தா நீங்க எப்ப வேணாலும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு வரணும், ஜுமாவுடைய நன்மை கிடைக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மறுமையிலே எனக்கு அது கூலி வழங்கணும்ங்கிறது இருந்தால், வெள்ளிக்கிழமையில ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம் இது, ஜுமாவுடைய உரை. பைதா நூதியல் ஸலாத்து மின் யௌமில் ஜுமாத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் என்பது குர்ஆன் கூறுகிறது. ஜுமாவுடைய நாளிலே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் அந்த நாளில் நீங்க என்ன செய்யணும், அது நேரமாகிவிட்டால் நீங்க விரைந்து வர வேண்டும். இங்க அல்லாஹ்வுடைய திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பற்றியும் தான் ஜுமாவுடைய நாளில் உங்களுக்கு என்ன செய்யுது, நினைவுபடுத்தப்படுது. இந்த சட்டத்தை தெரியாவிட்டா என்ன ஆகும், தவறுகள் செய்யக்கூடியவர்களாக தொடர்ந்து நடக்கும். அப்ப அதனால வெள்ளிக்கிழமையினுடைய நாள் என்பது வந்து இரண்டு ரக்காத் தொழுக மட்டுமல்ல, அதை விட முக்கியம் எது, அந்த நாளில நடக்கக்கூடிய மார்க்க விஷயங்கள் சொல்லித்தருது. நீங்க ஒவ்வொரு ஆயத்தையும் அதிசயம் எடுத்து தெரிஞ்சு படிச்சு மார்க்கத்தை விலகி கொள்றது உங்களுக்கு சிரமம். அப்ப என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை நாளில மற்ற எந்த கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தாலும் வதருல் பை, அந்த கொடுக்கல் வாங்கல விட்டுட்டு விரைந்து வாருங்கள் என்று குர்ஆனுடைய கட்டளை இருக்கு. அதன் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும், வெள்ளிக்கிழமையில இனிமேலாவது வந்தா கூட பேசிட்டு நிக்காம என்ன செய்யணும், நேர வந்தோமா ஒரு செய்து நேர பள்ளிக்குள்ள வந்து இரண்டு ரக தொழணும். வந்த உடனே உட்காரதல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன் பண்ணிட்டு இருக்கும் போது ஹத்ஃபான் கோத்திரத்தை சேர்ந்த சுலைஹ்ங்கிற ஒரு ஆள் வர்றார். வந்த உடனே அவர் பள்ளியில அமர்ந்துட்டார். ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, அவரை எழுந்து இரண்டு ரக தொழுங்க. அப்போ அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல, அபூபக்கர் சித்தீக் உமர் ரலியல்லாஹு காலத்துல ஒருத்தர் வருவாரு. வந்தவர் என்ன செய்வாரு, என்னப்பா நேரம் வந்து உட்காருறீங்க அப்படின்னு, இல்ல நான் வந்து விவசாயத்துல அவசர அவசரமா இருந்தேன், வாங்கு கேட்ட உடனே நான் ஓடி வந்துட்டேன். அப்ப குளிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. வாங்கு கேட்ட உடனே ஓடி வந்துட்டீங்க குளிக்கலையாண்டாங்க. இதெல்லாம் எங்க நடக்குது, ஜுமாவுடைய மிம்பர்ல இருந்தே கேக்குறாங்க. நம்ம ஏன் கேட்கலன்னா, இப்படி சொன்னாலே வந்து வருத்தப்படக்கூடியவங்க எந்திரிச்சு கேள்வி கேட்டா என்ன ஆகும், பள்ளிக்கே வரமாட்டாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த கேள்வி கேட்டாலும் அது எங்களுக்கு நல்லதுக்கு தான்ங்கிற ஒரு பக்குவம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அந்த பக்குவம் வந்து நமக்கு இன்னும் அடையணும். ஒரு விஷயத்தை வந்து நீங்க என்ன செய்யலாம், நியாயமான சந்தேகங்கள் இருந்தால் பயானுடைய நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சில கோரிக்கைகளை வச்சாங்க. சில விஷயங்களை என்ன செய்யலாம், ஒரு விஷயத்தை சொல்லும் போது இன்னும் விளங்கல, அது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படிங்கறத வந்து சொல்லலாம். இப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஜுமா பயான் இருந்திருக்கு என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சகோதரர்களே, ரமலானுடைய நாட்கள் நம்ம விட்டு அது முடிவடையக்கூடிய நேரம் இருக்கிறது. இதை வரக்கூடிய நாட்களை வந்து நல்ல முறையில நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொழுதுபோக்காகவோ நேரம் கழிக்கக்கூடியதாகவோ இந்த ரமலான் எப்படியாவது முடிஞ்சா பரவாயில்லங்கிற எண்ணம் வரக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இந்த ரமலான் நம்மளை விட்டு போய் கொண்டிருக்கிறது, இதை நாம வந்து அடுத்த வருஷம் அடைய முடியுமா நமக்கு தெரியாது. வரக்கூடிய நாள்லையாவது நான் என்னுடைய இபாதத்துகளை அடிப்படுத்திக் கொள்ளட்டும், நான் வந்து நல்ல காரியங்களை குர்ஆனை ஓதுவது, திக்ர் செய்வது, அல்லாஹ்வுக்காக வந்து சதக்கா செய்வது போன்ற காரியங்களை நான் அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட நல்லெண்ணம் கொண்டவர்களாக, இபாதத்துகளை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக, மறுமைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.